இரண்டாவது பயிற்சி சவாசனம் இல்ல ஜீவகாந்தம் இல்ல நம்ம ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கவனத்தை ஓரிடத்தில் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதிகளாக குவித்து அங்க ஆற்றலை பெருக்கிறதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. இதனால என்ன நடந்திருக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஆற்றல் இந்த கவனம் அது அடிப்படையா நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், மூச்சுக்காற்றும் கவனமும் எங்கே குவிகிறதோ அங்கே ஆற்றல் குவியும் அப்படின்னு. அப்ப தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கண்களை மூடி பெட்லேயோ ஒரு பாயிலையோ விரிப்புலையோ படுத்திருக்கும் பொழுது கால் பாதங்கள்ல இருந்து அந்த கவனத்தை குவிக்கிறோம். அது தளர்வா இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். தளர்வா இருந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய ஆற்றல் குவிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்றோம், ஆரோக்கியம் அடையுதுங்கிறத உணர்றோம். இப்படி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியாக மேலே வந்துட்டு திரும்பவும் ஒரு முறை கீழே போகும் பொழுது நிறைய பேருக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் தலைப்பகுதியெல்லாம் வரும்பொழுது கவனிச்சு கொண்டே இருக்காங்க அவங்க. அந்த இடத்துல ஆற்றல் அதிகமாக பெருகும் பொழுது சில பேருக்கு இந்த முகத்துல தேஜஸ் நிறையா வர்றதா சொல்லியிருக்காங்க. நீ வர வர பளபளப்பாயிட்டு இருக்க, என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு முகத்துல வந்து வசியப்படுத்துற ஒரு தன்மை இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வந்து நம்மளுடைய செல்கள் அனைத்தும் இப்போ அந்த செல்கள் அனைத்தும் வந்து ஒரு புத்துயிர் பெறுவதற்கான அது வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செல்லினுடைய ஆயுட்காலம் நீளும். அப்ப என்ன நடக்கும்னா, நம்மளோட ஆயுட்காலம் நீளும், அதுக்கு முன்னாடி அந்த இளமை காலமும் நீளும். இப்ப இந்த பயிற்சியை மட்டுமே ரெகுலரா கரெக்டா பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இப்ப எந்த ஏஜ்ல இருக்கீங்களோ இந்த ஏஜ் ரொம்ப நாளைக்கு இருக்கும், இந்த உருவம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். சில பேருக்கு தெரியாது, ஒரு 40-50 வயசு இருக்கும், ஆனா அவங்க பார்த்தா 35 வயசுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமே இந்த விஷயம் நடந்திருக்கும். ஒவ்வொரு செல்லுமே ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ரிஜுவனேட் ஆயிட்டு நீண்ட நாள் வாழக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ அவங்களுடைய முகப்பொழிவு கிடைக்கும். நிறைய பேர் கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் களையா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. தேஜஸ் இருக்கும் முகத்துல, எப்பவுமே ஒரு அமைதி இருக்கும். அவங்க வந்து இந்த பயிற்சியினால அவங்க ரொம்ப நாள் வந்து இருப்பாங்க, ஒவ்வொரு செல்லுமே ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எத்தனை பேர் நம்ம கரெக்டாக இந்த ஆற்றல் பெருக்க பயிற்சியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை கரெக்டாக நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்ககிட்ட சொல்வதை நம்ம பார்த்துருப்போம். உங்கள் கூட ஒரு அமைதி இருக்குது, நீங்கள் உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைதி. உங்களுக்கு தெரியாதவங்களாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டிருப்பார்கள். இப்போ யாராவது அட்ரஸ் கேட்கணுன்னாலும் கூட 10 பேர் இருந்தாலும் கூட நேராக உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் கூட நிறைய பேர் இருந்தாலும் கூட நேராக உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இது நம்மளுக்கே தெரியாமல் நடந்திருக்கும். ஒரு சிறு உதவி நம்மளுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் வந்து நின்றுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த பயிற்சியை நான் வந்து முன்னாடி நம்ம பண்ணும் பொழுது எனக்கு இதனால இந்தெல்லாம் அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ யோகாவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பயிற்சி எல்லாம் செய்யும் பொழுது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு. என்ன உதவினா, எனக்கு ஒரு 1,00,000 ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ சரி, யாராவது எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன், அவ்வளோதான். ஒரு பயங்கரமான ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் அடுத்த நாள் ஈவினிங் நினைக்கிறேன் வந்து என்னமோ என்கிட்ட ஒரு கொஞ்சம் பணம் இருக்குப்பா, ஏதாவது பெட்டராக நீ யூஸ் பண்ண முடியுமா, இந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மிகச்சரியாக 1,00,000 ரூபா எனக்கு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு எப்படி நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. நமக்கு எது தேவையோ அது நம்மளை நோக்கி வருவதை நம்ம பார்க்க முடியும்.
இது வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. அப்போ இந்த அந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி, அதே மாதிரி அந்த சுத்திகரிப்பு பயிற்சி, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எனக்கு தெரியும்பா அப்படி அறிவால நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காம அதை அனுபவபூர்வமாக நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை முழுமையா பார்க்க முடியும். பரவாயில்ல, இது வந்து நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ அனுபவபூர்வமாக பார்க்கறதுக்கு தான் இந்த சில பயிற்சி. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சியில் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது.